தெலுங்கு ஹீரோ நானி இவர் ஏற்கனவே தமிழில் நன்கு பரிச்சயமான ஒரு ஹீரோ தான் ராஜமௌலி இயக்கின நான்கி படத்தில் இவர் தான் ஹீரோ படம் ஆரம்பித்து ஒரு இரு வருஷத்தில் இறந்துடுவாரு இவர் தான் பின்னாடி ஈயா மாறி இவ்வளோ நான் பழி வாங்குவார் அதுக்கப்புறம் அண்ட் அசிஸ்டண்ட் அஞ்சனா இயக்கிய வெப்பங்கிற படத்தில் நடிச்சுக்காரு அந்த படத்தோட சாங்ஸ் கிட்டு அதே மாதிரி நான்கி படத்தோட சாங்ஸு கிட்டு இதனாலேயே தமிழ்நாட்டில் அவருக்கு வந்து ஒரு பரிச்சயமான ஒரு ரசிகர் கூட்டம் இருக்குன்னே சொல்லலாம் இப்போ அவர் நடிச்சுக்கிற படம் தான் ஷியாம் சிங்கா ராய் இந்த படம் வந்து இருபத்தி நாலாம் தேதி ரிலீஸ் ஆகுது தமிழ் தெலுங்கு கன்னடம் இந்த மூணு லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுது இதை பற்றின ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் வந்து நம்ம நாணி கலந்துக்கிட்டாரு அப்போ என்ன சொன்னார் அப்படின்னா நான் வந்து கமல் சார் படம் மணி சார் படங்கள்லாம் பார்த்து தான் நான் வளர்ந்தேன் இப்போவும் சொல்கிறேன் எனக்கு வந்து உலகத்திலேயே ஒரே ஒரு டைரக்டர் படத்தில் நடிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன்னா கண்டிப்பாக அது ஒருத்தர் தான் இருப்பார் அவர் வேறு யாரும் இல்லை இயக்குனர் மணித்திரம் தான் அவரோட தீவிர ரசிகர் நான் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே மனம் திறந்திருக்க பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகேயன் கூட இணைந்து நடிக்கிறதுக்கும் நான் ரெடி தான் ஆனால் நல்ல கதை கிடைக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருக்காரு ஸோ இந்த சிங்கா ஷியாம் ராய் ஒரு நான்கி போல நாணுக்கி ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக தமிழ்லையும் அமையும் தான் சொல்கிறாங்க இந்த படம் வந்து ஒரு மறுபிறவி சம்மந்தப்பட்ட கதையாம் அதனால் வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி கதைகள்லாம் ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வை தரும் கண்டிப்பாக இந்த படம் தெலுங்கில் மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் ஜெயிக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறார்கள் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் இது பற்றி கருத்தை கமெண்ட்பாக சரிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற சுவையான தமிழ் சினிமா செய்திகளுக்கு மீடியா தர்பார் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்